ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சாலையோர வியாபாரிகள், அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க, காசு வச்சிருக்கிற கடை முதலாளிகள்லாம் எஸ்கேப் ஆயிடுறாங்க ஆக்கிரமிப்பு நிலத்திலிருந்து. ஆனால் சாலையோரத்தில் அன்றாடும் உணவிற்கு பிழைப்புக்காக அவங்க தினமும் வேர்வை சந்தி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை இந்த ஆடியோ கேளுங்க. இந்த போலீஸோட தொல்லை வந்து அங்க ரோடோர்ல போட்டிருந்தாங்க, எங்களை போடக்கூடாது தூக்கு அப்படின்ட்டு. அப்ப ஒவ்வொருத்தவங்க கூட கமிஷன் வாங்குறது, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் பஜார்ல இருந்து கொண்டு வந்து நிக்கிறாங்க. இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் எந்த ஏரியா? கோயம்புத்தூர்ல துடியலூர். குடியலூருங்களா? இங்க என்ன, நீங்க வந்து மோடிஜியுடைய திட்டத்துல வீடு வாங்கியிருக்கீங்க? இது கடை லோன் வாங்கியிருக்கீங்களா? இல்ல இல்ல, எதுவுமே வாங்கலீங்க. நான் ஒரு வெல்விசர், மோடியார் வெல்விசர், அவ்வளவுதான். எந்த இதுவும் வாங்கலீங்க. அவர் எனக்கு பிடிக்கும், அண்ணாமலைஜியை பிடிக்கும். இல்ல, இப்ப நீங்க சொல்றீங்களே, இந்த தெருவோர வியாபாரிகள் கிட்ட வந்து போலீஸ் வந்து, நான் வந்து ஒரு காலத்துல தெருவோரத்துல சாக்ஸ் வித்துட்டு இருந்தேங்க. சரி, அப்ப வந்து இந்த போலீஸோட டார்ச்சர் வந்து அனுபவிச்சேன். இந்த தொழிலாளி எல்லாருக்கும் மேல இந்த என்ன, இந்த கேஸ் பப்ளிக் அந்த கேஸ் போட்டு பெனால்டி போடுறது, இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கடனை வாங்கி தொழில் நடத்துறவன் இந்த மாதிரி அங்க செய்யக்கூடாதுன்னா அந்த கடனை எப்படி கட்டுவான், அவன் வாழ்க்கை எப்படி ஓட்டுவான்? இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு அண்ணாமலைஜி வந்து தேர்தல் அறிக்கையில தமிழ்நாடு பூரா சாலையோர வியாபாரிகளுக்கு இந்த போலீஸ் தொழில இருந்து விடுவி கொடுத்தாதான் அவங்க வாழ்க்கை நல்லா ஓடு. போலீஸ் எல்லாரும் நல்லவங்க கிடையாது, வந்து பெட்ரோல் காசு, அந்த காசு, இந்த காசுன்னு புடுங்கி தள்ளுறாங்க, உங்களுக்கு தெரியாது இல்ல? கண்டிப்பாஜி, கண்டிப்பாஜி, நடக்குதா இல்லையா? அதாவது 80% பேர் சாலை ஓரத்துல புழைக்கிறவன் தான் இருக்கிறான் தொழில் செஞ்சு. அதுலயும் முஸ்லீம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் துணி அது இதை எல்லாம் வைக்கிறாங்க. போடக்கூடாது இடம்னா அவன் எங்க சார் போவான்? வெடி வெடி வந்து குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான். அவனை குழைக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க இந்த போலீஸ். இது இதுக்கு வந்து நான் ஒரு இது சொல்றேங்க, எல்லாருமே வந்து அந்த சாலையோர வியாபாரிகள் சங்கத்துல பதிவு பண்ணி அவங்க அப்ரூவல் இருந்தாதான் அந்த கடையை போலீஸ் தூக்குறதுக்கு ரைட்ஸ் கொண்டு வர்ற மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்தை அறிவிங்க தயவு செய்து. நானே வந்து இன்னொரு கூடிய விரைவில் வந்து அறிவிப்பு வரைஞ்சி கூடாதுங்க. வந்து இங்க கடை போடக்கூடாது, எவனுக்கு எங்க வேணாலும் புழைக்கிற ரைட்ஸ் இருக்கு. இது என்ன அமெரிக்காவா? அவன் ஏழை நாட்டுல அவனவன் முடிஞ்சது கவர்மெண்ட் வேலை இல்லாம அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவன் குடும்பத்தை வைத்த கழுவுறான். அதுல வந்து இவனுக்கு 29ஆம் தேதியான சம்பளம் வந்துருது. ஜனங்க, பொது ஜனங்க எங்க போவாங்க காசுக்கு? இது நான் நிச்சயமா ஒரு வீடியோவே போடுறேன் ஜி. போட்டுங்க. ஆமா, சாலையோர வியாபாரிகளுக்கு நீங்க பாதுகாப்புன்னா ஓட்டு பூரா அவங்க ஓட்டு பூரா உங்களுக்கு உழுகு. எவனையும் இந்த அதை இருந்து டச் பண்ணல. சாலையோர லோன் கொடுத்துக்கிறாங்க. இந்த போலீஸ் தொந்தரவுல இருந்து காப்பாத்துறதுக்கு இன்னும் யாரு எந்த கட்சியும் குரல் கொடுக்கல. நீங்க குடுத்தீங்கன்னா அந்த சாலையோர வியாபாரிகள் காலகாலத்துக்கு உங்களை மறக்கவே மாட்டாங்க. நிச்சயமாஜி, இதுக்கு நல்ல முடிவு வரைஞ்சி ஒரு 15 நாள் நீங்க 20 நாள் பொறுத்துங்கஜி. பொறுத்துங்க, நான் பாக்கணும் உங்களோட. நிச்சயமாஜி, நான் எல்லாத்தோட பேசணும். உங்க போன் நம்பர் இருந்ததுனால நான் கூப்பிட்டு பேசுறேன். நிச்சயமாஜி, வாய்ப்பு. அண்ணாமலையோட போன் நம்பர் இருக்குது, அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. தொடர்புல இருங்கஜி, ஒரு 15-20 நாள் அறிவு போறேன் ஜி. சரிங்களா? சரிங்க. சாலையோர வியாபாரி சங்கத்துல இருந்தா அவனை போலீஸ் டச் பண்ணவே கூடாது. அவங்களோட பர்மிஷன் வாங்கிதான் அவனை எடுக்க முடியும் அந்த இடத்துல இருந்து. நிச்சயமாஜி, நிச்சயமா. அந்த மாதிரி ஒரு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில அறிவிச்சு இந்த ஜனங்களோட சப்போர்ட் வச்சீங்கன்னா அத்தனை தாலையோர பேரு தாமரைக்கு ஓட்டு போடுவான். நிச்சயமாஜி, அதே மட்டும் மறந்தாடி முஸ்லீம் தோழர்களே போடுவாங்க. நிச்சயமாஜி, நிச்சயமா. தொடர்புல இருங்க ஜி. தொடர்புல இருங்க. நிச்சயமா உங்களுக்கு வரும். நான் வந்து பிஜேபிக்காக இல்ல, சாலையோர ஏழைகளுக்காக நான் பேசுறேன். நானும் நிச்சயமா உங்களுக்கு. அடுத்து நம்ம பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு முகமது அத்தாவுல்லா அவர்கள் 100 என்ற எண்ணிற்கு, அவசர உதவி எண்ணிற்கு வந்து ஃபோன் செய்து அவருடைய புகார்களை தெரிவிக்கிறாரு. இந்த ஆடியோவையும் கேட்டு விட்டுவாங்க. அடுத்தது முகமது அத்தாவுல்லா அவர்கள் ஒரு வீடியோவில் பேசி அனுப்பியிருக்காரு. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம், நான் முகமது அத்தாவுல்லா, மாநில பொதுச் செயலாளர், பிஜேபி சிறுபான்மையிலிருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். 2 நாளைக்கு முன்னாடி இதே கண்ட்ரோல் ரூம்ல வந்து கால் பண்ணியிருந்தேன். அண்ணா நகர் 6வது அணியில மெயின் ரோட்லயே வந்து வீக்கிள் ஹை ஹெவி வீக்கிள்ஸ்லாம் நிப்பாட்டுறாங்க. அந்த டேர்னிங்ல நிக்கிறதால ஆக்சிடென்ட் ஆகும்னு நான் சொல்லிட்டேன். ஆனா அதே இடத்துல இருந்தாங்கன்னா இது காவல்துறை எந்த மாதிரி செயல்படுதுன்னு எனக்கு தெரியலமா. ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிட்டாங்க, நாங்க பேசுறோம்னாங்க, அதுக்கப்புறம் நடவடிக்கை இல்லை. இப்போ இது சம்பந்தமா யாருக்கு, கமிஷனருக்கு யாருக்காவது பண்ணணும்னா சொல்லுங்க. ஆறாவது அவென்யூ அண்ணா நகர் வெஸ்ட்.
ஓகேங்களா? ஆமா, இமானுவேல் சர்ச் முனையிலயும் பின்னாடியும் தண்ணி லாரி நிக்குது. ரெண்டு சொல்லி பலமுறை சொல்லியாச்சு, நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு என்னன்னு வந்து இது லாஸ்ட் கால் நானும் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன், நானும் உங்ககிட்ட எல்லா ப்ரூஃபையும் வந்து சேகரிச்சுன்னு தாங்கிறேன். இது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு பாப்போம். சரிங்க சார், மறுபடியும் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணிருக்கோம், கண்டிப்பா ஆக்ஷன். நன்றி நன்றி. பஸ் தானே நிக்கிறது சொல்லிருந்தீங்க, TN45D85. மேடம் இப்ப பஸ் இல்ல, இப்ப வந்து ஆர்ச்சி ஸ்கூல் நிக்குது. மறுபடியும் வந்து அந்த சர்ச் உடைய பஸ் தான் என்னன்னு தெரியல. ஓகேங்களா? அந்த டேர்னிங்ல எங்களால வண்டியை கவனிக்க முடியல. என் குழந்தைங்களோட போகும்போது ரெண்டு தடவை வந்து எதிர்பார்ப்பு நடந்தது. எல்லாமே அந்த இடத்துல சுத்தி நிக்குதுங்க, ஹெவி வெஹிக்கிள்ஸ் தான் நிக்குதுங்க. அது என்னன்னு வந்து பாருங்க. சொல்லுங்க சார். நான் முகமது அத்தாவுல பிஜேபியுடைய மாநில பொதுச் செயலாளர் மைனாரிட்டி பிரிவுலேருந்து பேசுகிறேன். யாருங்க? முகமது அத்தாவுல பிஜேபியுடைய சிறுபான்மையினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேசுகிறேன் சார். சீனிவாசன் சாருங்களா? ஆ சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு ரெண்டு முறை நான் 100க்கு வந்து புகார் அளிச்சிருந்தேன். சரி, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. அது சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசலாமா இல்லை எப்படி சார்? நேரில் வந்து உங்கள்கிட்ட இல்லை இது கொடுக்கணும். இல்லை என்ன புகார் சார்? சார், ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு 6 பஸ் நிற்குது, வேனுங்க நிற்குது, டேர்னிங்ல ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லி நான் 2 times 100 கிட்ட ஃபோன் பண்ணியிருந்தேன். இந்த லோக்கல்லையும் வந்து என்கிட்ட வந்து பேசினாங்க, ஆனால் மறுபடியும் அந்த இடத்துல வண்டி நிற்கிறாங்க. அது யார் அப்ரூவல் லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. பார்க்கிங்க்கு எந்த ஸ்டேஷனுங்க? கரெக்டாக KV5 போலீஸ் ஸ்டேஷன் வரும் சார். அண்ணா நகர் 6th அவென்யூ K4 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்து ரோடு. ஓகே, மெசேஜ் அனுப்புங்க சார். அனைவருக்கும் முகமது அத்தாவுல்லாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கங்கள். இன்னைக்கு பேப்பரில் ஒரு செய்தியை பார்த்தேன். ஆண்டவர் கோயில் சாலை ஆக்கிரமிப்புகள் நிரந்தரமாக நீக்க போலீசார் முயற்சி. நான் கேட்குறேன், இவங்கன்னா அங்கே நேற்று கடை போட்டாங்களா? இவங்க 40-50 வருஷமாக கடை போட்டுக்கிட்டு வராங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வந்து அவங்க வந்து திருவோரத்தில் வந்து கடைகளை வச்சு பிழைப்பு நடத்துகிறாங்க. பிழைப்பு நடத்துறவங்க சும்மா நடத்தலைங்க. உள்ளூருக்கு தலைவருங்க, கவுன்சிலருங்க, காவல்துறைக்கெல்லாம் வந்து மாதம் மாதம் கட்டிங் கொடுக்குறாங்க. இது பேப்பரில் கூட போட்டிருக்கிறாங்க. நீங்கள் உண்மையுமே இந்த இந்த நடை வியாபாரிகளை வந்து அகற்றணும்னா அப்போ அவங்களுக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க. தமிழகத்தில் சுமார் 41 லட்சம் பேர் வந்து திருவுருவ வியாபாரிகள் வந்து பிழைப்பு நடத்துகிறாங்க. இது முதலமைச்சருக்கு தெரியாதா? அவங்கக்கிட்ட பணம் வாங்குறது இந்த முதலமைச்சருக்கு தெரியாதா? நான் கேட்குறேன், அப்பாவி ஏழைகளை போய் நீங்கள் வந்து அகற்றணும்னு சொல்கிறீங்கல்ல. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சென்னை அண்ணா நகரில் வந்து பார்க்க போனீங்கன்னா எம்எல்ஏ மோகன் வீட்டை தள்ளி போனீங்கன்னா 6 கழிவுநீர் 7 கழிவுநீர் லாரிங்க அப்படியே ரோட்டில் நிற்குது. இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? அதே 6th அவென்யூவில் வந்து பார்ப்போம்னா பஸ்ஸு நிற்குது, ஏதோ மற்ற பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் நடந்து நிற்குது. இது சம்மந்தமாக நான் வந்து 100க்கு 2 முறை கால் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த போலீஸ்காரங்க போய் அங்கே போய் அப்ரோச் பண்ணால் கூட அதெல்லாம் வந்து அந்த பெரிய பணக்காரங்க மதிக்கிறது இல்லை. காலையில் எத்தனை போனால் மறுபடியும் சாயந்தரம் இந்த இடத்துல போய் நிற்க வைக்கிறாங்க. இது போலீஸ்காரனே எனக்கு சொல்கிறோம், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கக்கிட்டலாம் நீங்கள் எவ்வளோ மாமூல் வாங்குறீங்க? இன்னைக்கு திருச்சியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எத்தனையோ வந்து ஏழைங்கள்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் வந்து கட்டிங் கொடுத்துருக்குறோம், நாங்கள் எல்லோருக்கும் வந்து ரவுடிங் கிட்டேருந்துலேருந்து எல்லாருக்கிட்டும் வந்து நாங்கள் வந்து பைசா கொடுத்துருக்குறோம், ஆனால் இங்கே வந்து திடீர்னு எங்களுக்கு பொழப்பு நடத்த இடம் கொடுக்கலன்னா நாங்கள் எங்கேயா போவோம்? நாங்களாம் சேர்ந்து வந்து தற்கொலை தான் ஏன் பண்ணணும்னு சொல்லி கதறாங்க. இதுக்கு இந்த முதலமைச்சர் வந்து ஏதாவது பதில் சொல்லுவாரா? இதற்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு திபதிபோ நீங்க வந்து அகற்றணும்னா எங்க அகற்ற முடியும்? உதாரணத்துக்கு மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும். இன்னைக்கு கோயிலுடைய நிலங்கள் எல்லாம் நாங்க மீட்டெடுத்தோம், இவ்வளவு ஏக்கரை மீட்டெடுத்தோம், 1000 கோடியை நாங்க மீட்டெடுத்தோம்னு சொல்றீங்க. இந்த திமுக அரசாங்கம் இத்தனை வருஷமா வந்து இந்த நிலத்தை எவன் வச்சிருக்கிறான்னு வந்து சொல்ல முடியுதா? அதை வச்சு ஆதாயம் பண்ணவன வந்து சொல்ல முடியுதா? மீட்டிங்க மீட்டிங்னா யாருக்கிட்ட இருந்து மீட்டிங்க? உங்க ஆளுங்க கிட்ட இருந்து மீட்டி இருக்கிறீங்க. பணம் இருக்கிறவனுக்கு ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு நியாயமா? இந்த தெருவோர வியாபாரிகள் நடைபாதையில் இருக்கிற வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு என்ன முன்னேற்றமோ அதை ஏற்படுத்தி கொடுங்க. தயவு செய்து ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்காதீங்க. பிரதமர் வந்து நலத்திட்டங்கள் இருக்குது, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதில் பலன் அடைகிறாங்க. ஆனால் பலன் அடைகிற இடத்துல வந்து இவங்க புடிங்கன்னு போறாங்க. எந்த விதத்தில் நியாயம்? தயவு செய்து மத முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போற இந்த மாதிரி தெருவோர வியாபாரி எல்லாம் வந்து நட அகற்றாதீங்க. அவங்க வேலை வட்டி இல்லை. மக்கள் சிந்திங்க. ஜெயஹிந்த்.